ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்தியா போஸ்ட்டில் நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாக மெரிட் பேஸ்டு தான், அதாவது 10th மார்க் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டிங். ஸோ அது வந்து நமக்கு மே மந்த் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூன் மந்த் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ளை மோட் எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து வெளியாகியிருக்கு. எல்லா சர்க்கிளுக்குமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஆந்திரப்பிரதேஷ், அசாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 சர்க்கிளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ ஒவ்வொரு சர்க்கிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா சர்க்கிளுக்குமே. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அரக்கோணம், ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னவோ சொல்லிட்டு. இப்போ அரக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் தான் வந்து ஆக்சுவலாக மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ எஸ்எம்எஸ்ஸை வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் மொபைலில் எந்த நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸில் தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு PDF. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் வந்து அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே போல் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அபவ் 95 தான் இருக்குது, 95 அண்ட் அபவ் தான். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான். அண்ட் மேல் வந்து பார்த்திங்கன்னா EWS கேட்டகரியில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க 89% தான். ஸோ இந்த PDF எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 127 பேஜஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய நேம் இதில் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எப்போ கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்எம்எஸ்லேயும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.